அனைவருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் தனது உதவியாளர்களுடன் நடிகர் விஜய் சேதுபதி சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ஒருவர் தாக்குவது போன்ற வீடியோ இணையத்தில் வைரல் ஆனது. இதனையடுத்து நடிகர் விஜய் சேதுபதி மீது தாக்குதல் நடத்திய மகா காந்தி என்பவர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், நடிகர் விஜய் சேதுபதி நமது தேசத்தையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் தவறாக பேசினார், இதனால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நடிகர் விஜய் சேதுபதி உடன் இருந்தவர்கள் என்னை அடித்தார்கள், நானும் பதிலுக்கு அடித்தேன் என கூறி பரபரப்பை கிளப்பினார். ஆயினும் இதுநாள் வரை நடிகர் விஜய் சேதுபதி இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, ஏன் மகாகாந்தி தன்னை எட்டி உதைத்தார் என்பது குறித்து வாய் திறக்கவே இல்லை. இதனால் நடிகர் விஜய் சேதுபதி மீதுதான் தவறு இருக்குமோ என்ற சந்தேகம் பரவலாக எழுந்தது. இந்நிலையில் மகாகாந்தி நடிகர் விஜய் சேதுபதிக்கு எதிராக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில், நடிகர் விஜய் சேதுபதி தேசிய விருது பெற்றதற்காக நான் பாராட்டி வாழ்த்து தெரிவித்த போது அதனை ஏற்க மறுத்து தேசத்தை இழிவுபடுத்தி தவறாக பேசினார், மேலும் என்னுடைய சாதி குறித்தும் சிறுமைப்படுத்தி பேசினார். எனவே நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் அவரது மேனேஜர் ஜான்சன் ஆகியோர் மீது கிரிமினல் அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய் சேதுபதிக்கு நாக்கில மட்டுமல்ல, உடம்பு பூரா சனி உட்கார்ந்து இருக்கும் போல. நன்றி.